இந்திய டீமுடைய முன்னணி வீரரா இருக்கிற கேஎல் ராகுல் களத்துல ரொம்ப கோபமா இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு சக வீரர் மயங்க் அகர்வால். மேலும் ஐபிஎல் போட்டி ஒன்றுல தான் சிக்ஸ் அடிச்சப்போ தன்னோட டீமை சேர்ந்த அவரு தன்னை திட்டியதை பத்தி பொதுவெளியில போட்டு உடைச்சிட்டாரு. இந்தியன் டீம்ல ஒன்னா ஆடிட்டு வர்ற கேஎல் ராகுல் மயங்க் அகர்வால் ரெண்டு பேருமே உள்ளூர் டீம்லையும் சேர்ந்து ஆடினவங்க. கர்நாடக மாநில டீம்ல ஒன்னா ஆடினவங்க இவங்க இப்ப இந்தியன் டீம்லையும் நண்பர்களா இருக்காங்க. அதே மாதிரி ஒரே ஐபிஎல் டீம்ல இருக்காங்க. கிங்ஸ் XI பஞ்சாப் டீமுக்காக ரெண்டு பேருமே கடந்த 3 வருஷங்களா விளையாடுறாங்க. கேஎல் ராகுல் இந்தியன் டீம்ல கடந்த 4 வருஷங்களா இடம்பிடிச்சு வராரு. சமீபத்துல டீமோட முதன்மை விக்கெட் கீப்பரா மாறி இருக்காரு. ஓபனர் மிடில் ஆர்டர்னு எல்லா இடத்துலயும் பேட்டிங் செஞ்சு வர்றதால டீம்ல முக்கிய வீரரா மாறிட்டாரு. மயங்க் அகர்வால் 2018 டெஸ்ட் டீம்ல இடம்பிடிச்சாரு. தொடர்ந்து சிறப்பா ரன் அடிச்சு டெஸ்ட் டீமோட துவக்க வீரரா தன்னோட பெயரை பதிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே இப்ப ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஆடி இருக்கணும். ஆனா கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமா ஐபிஎல் டோர்னமெண்ட் காலவரை இல்லாம தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. லாக்டவுன் அமல்ல இருக்கிறதால ரெண்டு பேருமே தங்களோட வீடுகளில் முடங்கியிருக்காங்க. சமீபத்தில் ரெண்டு பேருமே சமூக வலைத்தளத்தில் ரசிகர்கள் முன்னாடி லைவ் சாட் வந்தாங்க. அப்போ மயங்க் அகர்வால் ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஒரு போட்டியில தான் சிக்ஸ் அடிச்ச போது அதே டீமை சேர்ந்த ராகுல் கோபம் அடைஞ்சதை குறிப்பிட்டிருக்காரு. களத்தில் சாதாரணமாகவே கோபமாக கேஎல் ராகுல் கிங்ஸ் XI பஞ்சாப் டீமுடைய கேப்டன் ஆனால் என்ன செய்வார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு மயங்க் அகர்வால். ஆமாம், 2020 ஐபிஎல் டோர்னமெண்ட்ல கிங்ஸ் XI பஞ்சாப் டீமுடைய கேப்டன் நியமிக்கப்பட்டிருந்தாரு கேஎல் ராகுல். ராகுல் கோவப்படுறத பத்தி அவர்கிட்டே சொன்ன மயங்க் அகர்வால் குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை ரசிகர்களுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. இந்த வருஷம் உன்னை டீமோட கேப்டனா சந்திக்க காத்திருக்கேன், களத்துல சும்மாவே கோபம் வரும், இப்ப கேப்டனா எப்படி நடந்துக்கோன்னு தெரியல அப்படின்னு கேட்டாரு மயங்க் அகர்வால். அதுக்கு பதில் சொன்ன கேஎல் ராகுல், நீ களத்துல ஏதாவது முட்டாள்தனமா செஞ்சா மட்டும்தான் நான் உங்ககிட்ட கோவப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப மயங்க் அகர்வால் என்ன சொன்னாருன்னா, நான் முகமது நபி பந்து வச்சுல சிக்ஸ் அடிச்சேன், அடுத்து என்ன திட்டன்னு தெரிஞ்சுக்க உங்ககிட்ட வந்தேன், அப்ப நீ என்ன கடுமையா திட்டின அது என்ன அப்படின்னு கேட்டாரு. அது முட்டாள்தனமான கிரிக்கெட், நீ சிக்ஸ் அடிச்சது எனக்கு புரிஞ்சுது, ஆனா அது ரிஸ்கான ஷாட், நாம 190 ரன்களை சேஸ் பண்ணல, 140 ரன்களை தான் சேஸ் செஞ்சோம், அப்ப நாம விக்கெட் இழக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னாரு, அந்த ஓவருக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன் அடிச்சு ஆடணும்னா 4 அடி அப்படின்னு, அதை நான் 5 வினாடிகள் முன்னாடி தான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீ மொதல் பந்துலேயே சிக்ஸ் அடிச்ச, அது கிளியரான சிக்ஸ் கூட இல்லை, விஜய் சங்கர் சரியான லைன்ல இருந்திருந்தா கேட்ச் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கேஎல் ராகுல். ஒரு பிளேயர் டெஸ்ட் டீம்ல வளர்ந்துட்டு வராரு, இன்னொரு பிளேயர் ஓடிஎம் மற்றும் T20ல வளர்ந்துட்டு வராரு. டீம்ல நிரந்தர இடம் பிடிச்ச ரெண்டு பிளேயர்ஸும் பழையபடி நண்பர்களா பேசுனது ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.